ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதா பிஎன்ஒய்எஸ் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லோ ஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜஸை பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎன்ஒய்எஸோட ஃபீஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்ட வரும். சரியா, அந்த ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட பிஎன்ஒய்எஸ் ரேங்க் லிஸ்ட் தான் நீங்கள் என்ன பண்ண பார்த்துட்டீங்க. சரியா, அப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து வெளிவரும். சரியா, அப்போ இது எதுக்கு சார் இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதேமாதிரி நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பம் தான். நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 160-200 சீட் மட்டும்தான் நமக்கு என்னச்சு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. சரியா, அப்படிங்கிறப்ப அப்போ இதில் இருக்க 160 பேத்துக்கு தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கிடையாது. என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிசிக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ், எஸ்சிக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ், எம்பிசிக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த பெர்சன்டேஜ் நம்ம சொல்லும் போது நீங்கள் வந்து ஒரு 600 ரேங்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு கவர்மெண்ட் காலேஜை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், அட்மிஷன் போடணும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். அப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்தா பார்க்கலாம். லாஸ்ட் இயர் வந்து 1766 பேர் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிஎன்ஒய்எஸ் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. சரியா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரேங்க் வந்திருக்கு 1766 பேர்த்துக்கு. சரியா, இந்த பக்கத்துலேயே ஏஆர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா. இந்த ஏஆர் நம்பர் வந்து உங்களுக்கு முன்னாடியே கிடச்சிருக்கு. எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க பார்த்திங்களா, உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டை வச்சு போஸ்ட் பண்ணுவீங்க. அதுலேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களோட ஏஆர் நம்பர் வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுலேயே அவங்க எழுதி அனுப்புவாங்க. சரியா, அந்த மாதிரி நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃபையோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துங்க. எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா உங்களோட கட் ஆஃப் என்னன்னு தெரியும். அப்போ நமக்கு என்ன ரேங்க்கில் நம்ம வரலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நாம் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.